வணக்கம். தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 10 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. சின்னந்த மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மழைக்கு வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லி இந்தியாவில் பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது போன்ற வானிலை பற்றின முக்கியமான அப்டேட்டும் தமிழர் செய்கிற முக்கியமான அறிவிப்புகளை அடுத்த செகண்டே துல்லியமாக தெரிஞ்சு வச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழ்நாட்டில் அடுத்த 3 மணி நேரம் 10 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரபிக்கடல் பகுதியில் கேரளா கர்நாடகாவை ஒட்டிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக இன்று புதன்கிழமை முதல் 4 நாட்களுக்கு தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய 10 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை மையம் நேற்று வெளியிட்ட அறிவிப்பில் கேரளா கர்நாடக கடலோரப் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக டிசம்பர் 14 முதல் டிசம்பர் 17 வரை தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அதிகபட்ச வெப்பநிலையானது 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 25 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் 14/12/2022 லட்சத்தீவு பகுதிகளில், கேரளா கர்நாடக கடலோரப் பகுதிகள், தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15/12/2022 மற்றும் 16/12/2022 ஆகிய தேதிகளில் மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மீனவர்கள் இப்பகுதிகளில் செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இன்று முதல் 4 நாட்களுக்கு வந்து மிதமான மழைக்கு வந்து வாய்ப்புள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. அந்த 10 மாவட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மழை வந்து இன்று முதல் பெய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போன்ற வானிலை பற்றின முக்கியமான அப்டேட்டும் தமிழக அரசு வரைக்கும் முக்கியமான அறிவிப்புகளை அடுத்த செகண்டை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் வச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவு சந்திக்கலாம். வணக்கம்.